மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சி பள்ளியில் பயிலும் ஏழு மாணவ மாணவிகளுக்கு வயிற்றுப்போக்கு மற்றும் காய்ச்சல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் சீர்காழி அடுத்த புளிச்சக்காடு பகுதியில் நகராட்சி தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது இப்பள்ளியில் புளிச்சக்காடு தோட்டமானியம் ஆலமரத்தடி நித்தியவனம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த சுமார் பதினெட்டு மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இரண்டு பேருக்கு வாந்தி பேதி ஏற்பட்டது இந்நிலையில் பள்ளி விடுமுறைக்கு பின் பள்ளிக்கு வந்த மேலும் ஐந்து மாணவ மாணவிகள் மற்றும் தலைமை ஆசிரியைக்கு காய்ச்சல் இருந்துள்ளது இதுகுறித்து சுகாதாரத்துறை மற்றும் நகராட்சி ஊழியர்கள் விசாரணை நடத்தினர் பின்னர் பள்ளியை சுற்றிலும் கிருமிநாசினி தெளிக்கப்பட்டு பரிசோதனை பெற்ற குடிநீர் எடுத்து செல்லப்பட்டது பள்ளியில் பயிலும் பதினெட்டு மாணவ மாணவிகள் பள்ளி தலைமையாசிரியை உதவி தலைமையாசிரி ஆகியோர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது மாணாக்கர்களின் உடல்நல பாதிப்புக்கு உணவு அல்லது குடிநீர் காரணமா என விசாரணை நடைபெற்று வருகிறது